रबहांदना शेकेरेंदेरे कर हालेलुया महाबुन्नतेंगले वासम मनगले उपच्च परलोग पिदावे ते कृप निறைந்த இந்த காலை வேளையில இந்த சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் பா இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தரங்களோடு கூட இடைபடுவீரா பேசுவீரா இந்த வார்த்தை என்ன மன்னாவை தந்து எங்களை போஷித்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹalleluya ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய இதயத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக मेल वीटल अगे पलत முளக்கம் போல காற்று அடிக்கிறது போல அடித்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார் அல்லேலூயா அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லேலூயா சோ வெரி பிளஸ்டட் பெண்டெகோஸ்டல் டே அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் பெந்தெகோஸ்தே நாள்ல பெந்தெகோஸ்தே அனுபவம் மிக முக்கியமான ஒரு அனுபவம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஆமென் அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கு முன்பதாக இந்த பெந்தெகோஸ்தே நாளை பற்றி ரெண்டு அறிமுகத்தை இன்ட்ரோடக்ஷன சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன் இந்த பெந்தெகோஸ்தே நாள் பஸ்கா பண்டிகையினுடைய 50வது நாளில் வருகிற பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை பஸ்கா ஆராதனை முடிந்து பஸ்கா பண்டிகை முடிந்து 50 நாட்களுக்கு பிறகு வருகிற இஸ்ரவேலில் இருக்கிற மூன்று பெரிய பண்டிகைகளில் நான் நினைக்கிற ஒன்று கூடார பண்டிகை இன்னொன்று பஸ்கா பண்டிகை இன்னொன்று பெந்தெகோஸ்தே பண்டிகை அல்லேலூயா இந்த மூன்று பெரிய பண்டிகைகளிலே மிக ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அல்லேலூயா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவர் பரலோகத்திற்கு ஏறி போன பின்பு 10வது நாளிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இயேசு என்ன சொன்னார் பரலோகத்துக்கு போகும்போது சீசர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் இடத்துல கேட்டதும் பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாம காத்திருங்க நீங்க எருசலேம்ல காத்திருங்க உங்கள் பிதா உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதும் நீங்கள் என்னிடத்தில் கேட்டதுமான பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவீர்கள் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்க நிச்சயமாகவே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கவனிங்க பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகத்தை பழைய ஏற்பாடு காலத்தில் சிலர் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் மோசேயின் மேலே ஆபிரகாமின் மேலே தீர்க்கதரிசிகள் மேலே பரிசுத்த ஆவி தங்கியிருந்ததை பார்க்கிற மீரியாம் மேலே டெபோரால் மேலே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அந்த பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாடு காலத்தில் ஊற்றப்பட்ட அந்த ஒரு அனுபவம் வித்தியாசமானது அது தேவனுடைய சித்தத்தையோ தேவனுடைய திட்டத்தையோ நிறைவேற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் ஒரு மனிதன் மேலேயோ ஒரு பெண்ணின் மேலேயோ தங்கியிருந்து அந்த தேவனுடைய கிரியையை வேலையை
நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஆவியானவர் யார். சிலர் சொல்கிறாங்க ஒன்லி ஜீசஸ், சிலர் சொல்லுவாங்க அப்பா இல்லாமல் பிள்ளை எங்கேருந்து வந்தார் அதனால் ஒன்லி யெகோவா. இன்னொரு சொல்லுவார் அப்படிலாம் கிடையாது, யெகோவாவும் போயிட்டார் இயேசுவும் போயிட்டார், இப்போ பரிசுத்த ஆவியான தான் இருக்கிறார். இது பரிசுத்த ஆவியான காலம், அதனால் ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பைபிளை பாதியிலேருந்து படித்தவங்க. நல்ல கவனிங்க, நாம் கொஞ்சம் முதல்ல இருந்து படிப்போம். ஆமேன் சொல்லுங்களாம் பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். அந்த ஆதியில் நடந்த காரியத்தை தான் யோவான் அழகாக எழுதுகிறான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியில தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டவைகளில் ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. There was only one God. Our God is Trinity. நம்முடைய தேவன் திரித்துவ தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற மூன்று தேவன் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே தேவன். அல்லேலூயா. இஸ் எ ஒன் காட் அண்ட் வர்க்கிங் இன் த த்ரீ டிஃப்ரெண்ட் வே. ஆமென். அல்லேலூயா. தனக்குள்ளேயே திருத்துவத்தை உடைய சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய மகிமையை நம்முடைய குறுகிய சீப்பஸ்ட் மைண்டினால சீப்பஸ்ட் புத்தியினால அளந்து விட தீர்மானித்து விடுகிறவர்களை போல புத்தி இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இயேசு யார் என்பதை, தேவன் யார் என்பதை, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை தெளிவாக விளக்குவதற்கு தகுதியும் தெளிவாக விளக்குவதற்கு வல்லமையும் உடைய ஒரே ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவருடைய வேத மாத்திரமே. அல்லேலூயா. இந்த வேதத்தை போல தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற நபர் வேறு யாராலும் இருக்க முடியாது. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க ரெவலேஷன் என்று சொல்லி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஃப் யுவர் ரெவலேஷன் இட் நாட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், இஃப் யுவர் ரெவலேஷன் இஸ் நாட் மேட்சிங் வித் த வேர்ட் ஆஃப் காட், யுவர் ரெவலேஷன் இஸ் எ ஃபூலிஷ்னஸ். அண்ட் யூ மே ஸ்டாண்ட் பிஃபோர் த லார்ட் இன் த டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ப்ரைடு இஸ் அ வே ஃபார் த ஃபால். Pride is a way for fall. பெருமை விழுவதற்கு காரணமானது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஜபம் பண்ற உன்னதமானவர்கள் என்று சொல்லுகிற நிறைய பேருக்குல பெருமையின் ஆவி இருக்கிறது. அது விழுந்து போவதற்கும் வேதத்தையே மாற்றி அமைப்பதற்கும் அவர்களை தூண்டுகிற அளவிற்கு சாத்தான் அவர்களுக்கு சிறி கிரியை செய்வதற்கு அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வலு சர்ப்பத்திற்கு அனுமதி கொடுத்தது போ, வலி சர்ப்பம் அனுமதி கொடுத்தது போல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சாத்தானுக்கு தனக்குள்ளே இடம் கொடுக்கிறார்கள். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போதக சிச்சையே ஜீவ வழி. அல்லேலூயா. வேதத்துக்கு ஒப்பிடப்படாத, வேதத்துக்கு ஒப்பில்லாத இவர்களுடைய வெளிப்பாடுகளை குப்பையில கொண்டு போடுங்க, சபைக்குள் எடுத்துட்டு வராதிங்க. அதை நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மீது நியாய தீர்ப்பு வரும். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அவர் God is Trinity. ஆமென். நம்முடைய தேவன் அவர் ஆவியாய் இருக்கிறவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவன், தனக்குள்ளே திருத்துவத்தை உடைய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவருடைய சொன்ன அவரை நம்முடைய குறுகிய மனஸ் மைண்டை வச்சு கேல்குலேட் பண்ணி நம்ம குடும்பத்தையே சரியா நடத்த தெரியல, நம்ம குடும்பத்தையே சரியா நடத்த தெரியல, தான் குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருத்தன் கடவுள் இப்படி தான் கணக்கு போட்டு சொல்றனா இருந்தா அவன் எவ்வளவு புத்தீனமான ஒரு மனிதனாக இருக்கும். அவன் பேச்சை கேட்டு அவன் பின்னாடி போறவனுக்கு எப்படிப்பட்ட பாதாளம் காத்து கொண்டு இருக்கும் என்பதை யோசிச்சு பாரு. ஆனா நாம் அப்படி இல்லை, வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம வேதத்தை எழுதல,
வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். ஆமென். இல்லைன்னா களவாணி பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தின்படி இதை படித்து இயேசு தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இதை போல இயேசு யார் என்பது, தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிற புஸ்தகம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி வேதத்திலிருந்து எடுத்துட்டு வராத அநேக பொய்யான புழுவினிமார்கள் இன்றைக்கு உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாத்தாண்டி உபதேசத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தரே பிள்ளைங்க எச்சரிக்கையா இருங்க. கருப்பு புஸ்தகம் ஆனால் கர்த்தரை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்குற புஸ்தகம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆவியானவர் ஊச்சப்பட்டதனுடைய தெளிவான நோக்கம் என்ன? கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:16 யோவான் ஸ்நானன் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி முதல் முதலாக ஜனங்களுக்கு அவன் இந்த புதிய ஏற்பாடுல அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஊச்சப்பட்ட தீர்க்கதரிசிகள் மீது ஊச்சப்பட்ட ஒரு ஆவியை போல அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளை ஒப்பிட்டு என் ஊழியம் என்று சொல்லி பேசுகிற ஒரு காரியம் உண்டு. அது அந்த அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாடு காலத்திலே தீர்க்கதரிசிகள் மீது ஊச்சப்பட்ட அந்த ஆவி வேற, புதிய ஏற்பாடு அதே ஒரே ஆவியானவர் தான், ஆனால் ஊற்றப்பட்ட அந்த விதம் வேற, இது வேற. அது தீர்க்கதரிசிகள் மீது ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இது பிள்ளைகளின் மீது ஊற்றப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது வந்து சன்ஷிப் கிடையாது, அது வந்து சன்ஷிப் கிடையாது, இதுதான் சன்ஷிப். ஆமென். இந்த ஆவியானவர் என்னை தத்தெடுப்பதற்காக ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், என்னை பிள்ளையாக மாற்றுவதற்காக ஊற்றப்படுத்தப்பட்ட பரிசுத்த, என்னை பயன்படுத்துவதற்காக அல்ல. என்னை பயன்படுத்துறது அப்புறம், என்னை அது பழைய ஏற்பாடு காலத்தில் பயன்படுத்துவதற்காக ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இங்க தத்தெடுப்பதற்காக ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் அங்க யாரும் அப்பா பிதாவேன்னு யாரும் கூப்பிடல. ஆண்டவரே கர்த்தாவே தேவன் என்ன ஆபிரகாமே கூப்பிட்டார். ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளை கூட அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரேன்னு நம்ம பாடுறோம், பிதாவேன்னு பாடுறோம். அங்க யாரா பாடினாங்களா? மோசே என்னைக்காவது பிதாவேன்னு கூப்பிட்டாரா? ஆபிரகாம் என்னைக்காவது பிதாவேன்னு கூப்பிட்டாரா? சொல்லுங்க. எலியா என்னைக்காவது பிதாவேன்னு கூப்பிட்டாரா? சொல்லுங்க. நம்ம கூப்பிடுறோம், சின்ன பிள்ளை கூட அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். ஏன்? அது உபயோகப்படுத்துவதற்காக, பயன்படுத்தப்படுவதற்காக ஊற்றப்பட்ட ஆவியானவர். இது என்னை தத்தெடுப்பதற்காக ஊற்றப்பட்ட ஆவியானவர், என்னை பிள்ளையாக மாற்றும்படிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர், பெந்தேகோஸ்தே நாளின் ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் இயேசுவை கேட்டார், உங்களுக்கு என்ன ஆவி இருக்குன்னு கேட்டார். ஆமென். We must realize what kind of spirit we have. The spirit of adoption. Amen சொல்லுங்க. The spirit of adoption. நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டார். இந்த ஆவி உள்ளே வந்த உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிடுவான், கர்த்தருடைய பிள்ளையாக மாறிடுவான். அப்புறம் ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போறா, கொண்டு போக மாட்டாரா? ஜபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அப்படிலாம் கேட்கவே கூடாது. அப்போ கேட்ட ஆண்டை சொல்லுவார், ஏய் என்ன ஆவிலா இருக்கும் உனக்குலன்னு சொல்லுவார். என்ன சந்தேகப்பா? அல்லேலூயா. என்னடா ஆவி இருக்குது, நீ என்ன பழைய ஏற்பாடின் ஆவி நினைச்சியானா? இது புது ஆவி. இந்த ஆவியானவரே சாட்சி, நாம் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைன்னு சொன்னால் வீட்டுடைய சுதந்திரவாளி என்று சொல்ல அர்த்தம். ஆமென். இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். I am the child of God. நாம் பேசுகிறோமே சாந்தரா பா கா டா தா லா பா, அந்நிய பாஷை பேசுகிறோம். எதுக்கு பேசுகிறோம்? பேசிட்டு அப்புறம்
ஏசி என் ஜபத்தை கேட்பாரானா, அப்போ இவ்வளோ நேரம் என்ன என்ன புலம்பிட்டு இருந்தீங்க நீன்னு. ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், உன்னை பிள்ளையாக மாற்றுகிற ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதை தெரியல்ட்டா பின் என்னத்துக்கு அந்நிய பாச பேசுறது? அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, அங்கே ஆவியானவர் ஊச்சப்படுகிற நோக்கம் என்ன? மூன்றாவது அதிகாரம் லூக்கா 3:16 இப்போ அப்போ யா யோவான் ஸ்நானம் சொல்லுகிறான். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதனால ஞானஸ்நானம் கொடுப்பாரு? பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாத அக்னினால். என்ன அக்னி? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவ அக்னி. அந்த அக்னி எங்க இறங்கும் தெரியுமா? அது பலிபீடத்தின் மேலே இறங்கும். அது எங்க இறங்கும் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே இறங்கும். பலியை ஏற்றுக்கொள்வதற்காக இறங்குகிற அக்கினி. எலியா இறக்குனார், அந்த அக்கினி இல்லை, அது வேற அக்கினி. அது அழிச்சு போடுகிற அக்கினி, பட்சித்து போடுகிற அக்கினி, இது வாழ வைக்கிற அக்கினி. அதனால தான் பவுல் எழுதுகிறான், அழிந்து போகிற அந்த மோசையின் ஊழியத்திற்கே அப்படி ஒரு மகிமை இருக்கும்னா, ஜீவனை கொடுக்கிற ஊழியத்திற்கு உள்ள மகிமை எத்தனை பெரியதாக இருக்கும்! டிஃபரன்சியேஷன். ஆமென். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இன்னைக்கு நிறைய பேர் பழைய ஆண்டவரே மோசையின் மீது ஊற்றினது போல, எலியாவின் மீது ஊற்றினது போல எங்கள் மீதும் ஊற்றுமாண்டவர். எலியா வானத்தின் அக்கினி இறங்கி எத்தனை பேர் கொண்டார்? முதல் 50, அடுத்த 50, மூணாவது 50, 150 பேரை கொண்டார். அதுக்கப்புறம் 400 பேரை வெட்டியே போட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இப்போ இறங்குற அக்கினி 400 பேரை வெட்டாது, 40,000 பேரை நரகத்தின் வாசலிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர், ரட்சிப்பின் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. டுடே இஸ் அ டே ஆஃப் பெண்டெகாஸ்ட். இன்னைக்கு பெண்டெகாஸ்ட் டே. இன்னைக்கு ஆவியானவர் குறித்து நம்ம நிறைய தியானிக்கலாம், நிறைய பேசலாம், மகிழலாம். அல்லேலூயா. ஒரு அழகான பாட்டு உண்டு, அருமையான அண்ணன் நம்ம எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் பாடினாங்க. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவர் தானே. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவர் தானே. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். தேவாவியே என்னிலே வாழ்பவரே, தேவாவியே என்னிலே வாழ்பவரே, நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுகிறீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர். தேவாவியே என்னிலே வாழ்பவரே, தேவாவியே எனக்குள்ளே வாழ்பவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதைத்தான் யோவான் ஸ்நானன் எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? இந்த கொஞ்ச காலத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் வாராரு. அல்லேலூயா. யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? இன்னைக்கு
பாருங்க நம்ம ஊர்ல காங்கிரஸ் இந்த வேற வேற கட்சி இருக்கிற மாதிரி நிறைய பேர் திருத்துவ தேவனை கட்சி பிடிச்சு வச்சிருக்கோம். நாங்கள் பிதாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள், நாங்கள் ஆவியானவர் சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த ஆவியானவரை கொடுக்கிறவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அதில் அக்கினால ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஆமென். தொட்டிகளை போட்டு நாம் முக்குறோம், ஜனங்களை தண்ணியில் முக்குறோம், ஆனால் இயேசு அக்கினியிலே முக்குவாராம், ஞான ஸ்நானம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே முக்கி எடுப்பாராம். ஆமென். இந்த முக்கி எடுக்கிறன்னு பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க, சாயம் போடுற இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இந்த பழைய சட்டையெல்லாம் எடுப்பாங்க, எடுத்து அப்படியே ஒரு சாயம் உள்ளே போட்டு முக்கி அடி வெளில எடுத்தான், புத்தம் புது சட்டையாக பேட்டை ரோட்டுக்கு வந்துடும் விற்கிறதுக்கு. பார்த்தா பல பலான் இருக்கும், அது எவன் போட்டதும் தெரியாது. ஆமாம், சாயம் போட்டு அப்படியே அது புதுசாக்கும். நம்மையும் ஆண்டவர் கெட்டு போன நம்மை பரிசுத்த ஆவியில் போட்டு முக்கி நம்மை புதுமையாக மாற்றி தேவ சாயலாக நம்மை மாற்றி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக. அல்லேலூயா. சில சமயத்தில் போதிக்கிறோம், சில இது போதனைலாம் கிடையாது, இது வந்து அவரை நினச்சி அப்படியே பேசுகிறது தியானம். ஆமென். அல்லேலூயா. அவரை யாரை வேற பற்றி பேசுகிறோம், வாயெல்லாம் நாறுது. ஏ ஆவியானவர் பற்றி பேசுனா உள்ளமெல்லாம் இனிக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம ராஜசேகர் ஐயா ஒரு பாட்டு பாடியிருந்தார், உள்ளமெல்லாம் உருகுது ஐயா உந்த நன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுது ஐயா உந்த நன்பை நினைக்கையில, கண்ண தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாக்கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்து கொண்டீரே, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்து கொண்டீரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஆவியானவரை பத்தி ஒரு அழகான விவரம் தரார். யாரு? யோவான்ஸ். நான் என்ன சொல்றாரு, இப்ப நான் எப்படி உங்களை தண்ணிக்குள்ள போட்டு முக்கிறனும், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றார், அவர் உங்களை ஆவியானவர்களை போட்டு முக்கி உங்களை அக்கினிக்குள்ள போட்டு முக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பெந்த அதுக்கு தான் நம்ம பெந்தேகோஸ்தே காரங்க. ஆமென். நம்ம இதெல்லாம் இல்லாமல் இந்த அனுபவம், இந்த இந்த சந்தோஷம், இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, முடிக்கணுமான்னு தோணுது, இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. இதை தான், இதுதான் பெந்தேகோஸ்தே காரன். இது இல்லைன்னா அவன் வெறும் பெயிண்ட்டுக்காரன், அவ்வளோதான். பெந்தேகோஸ்தே காரனும் கிடையாது. எந்த கொச்ச காரணம் என்ன? ஆவியானவருக்குள்ள ஆவியானவரால மகிழ கற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆமேன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தருக்குள் மகிழுவதற்காக. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தருக்குள்ள மகிழுவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று ராத்திரி ஒரு சின்ன அனுபவம் சொல்றேன். நேற்று ராத்து பயங்கர டயர்டு, பயங்கர டயர்டு, கண்ணெல்லாம் தூக்கம் அப்படியே இழுக்குது. மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணு உட்காந்துருந்தா மெசேஜே வரமாட்டேங்குது, ஒரே பாட்டு தான் வரும். ஆண்டவரை பாடணும் பாடணும் பாடணும், ஒரே ஒரு புது புது ராகமாக வரும். இப்போ மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஓய்வு நாள் மகிழ்ச்சியான நாள், அதை மன மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவாயானால். அல்லேலூயா. அதை ஓய்வு நாள் எப்படி என்னமா,
அது மன மகிழ்ச்சியின் நாள். சண்டை போடுற நாள் இல்லை, கட்சி வளர்க்குற நாள் கிடையாது, சபைக்குள்ள அரசியல் பண்ணுற நாள் கிடையாது. அவன் அழிஞ்சே போயிடுவான், இருக்கவே மாட்டான், கொஞ்ச காலத்தில் காணாமல் போயிடுவான். சபையில் அரசியல் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்து அவன் போயிடுவான், இருக்க மாட்டான். அழிஞ்சு போயிடுவான்னு சொன்னால் செதுபோவான்னு சொல்லலை, பரிசுத் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைநிற்க மாட்டான். பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லைன்னு வசனம் சொல்லுது. கொஞ்சம் காலம் கழித்து கர்த்தர் அவன் ஆலயத்திலேருந்து பிடுங்கி போட்டுருவேன், அப்புறமே வேலைகளை பார்த்து பழச்சிக்க வேண்டிதான், அவன் ஆண்டத்தை துறப்பட்டுருவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் யா வேதம் சொல்லுது, நாம் என்னன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட விருட்சமாக நம்மெல்லாம். நாம் வந்து தானாக இங்கே முளைச்ச முளைலாம் கிடையாது, நாட்டப்பட்டவர்கள். நாட்டப்பட்டவன்னா என்ன, வெளியிலேருந்து நம்மளை உள்ளே கொண்டு சபைக்குள்ளே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் தான் வச்சார், அவர் தான் தண்ணி ஊற்றுவார், அவர் தான் வளர செய்வார். அவருக்கு பிரியமாக இல்லைன்னு வைங்களேன் பிடுங்கி எரிஞ்சிடுவார். என்னப்பா நீ சர்ச்சில் ரொம்ப ரொம்ப இன்டீப்பாக இருந்தீங்களே, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அப்புறம் போய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவர் சரியில்லை, சந்தீப் சரியில்லைன்றான், மாருதி சரியில்லைன்றான். ஆமாம், என்ன உண்மைதானே சொல்கிறேன். ஆனால் அப்படி கிடையாது, ஏவன் சரி அப்படிலாம் கிடையாது, நீ சரி கிடையாது, உன்னை பிடுங்கி எரிஞ்சிட்டாருன்னு அர்த்தம். நீ கர்த்தருடைய சபையில் இல்லைன்னா என்ன அர்த்தம், உன்னை பிடுங்கி ஆண்டவர் தூரப்பட்டாருன்னு அர்த்தம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது அவருடைய சபையில் நாட்டப்பட்டவர்கள் நிலைத்து இருப்பார், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே ஆமே ஆமாம், வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பிடுங்கி போட்டாருன்னா போட்டு போச்சு. அப்போ அவர் பிடுங்கி போடாமல் நம்மளை இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த கர்த்தருக்குள்ள மகிழணும், ஆவியானவரோடு இந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். பெந்தெகொஸ்தே நாளின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்னு நம்ம வாசிக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி யோவேல் தீர்க்கதரிசி 2 அதிகாரம் 28-29 வாசிக்கலாம். யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்கார மேலையும் ஊற்றுவார், ஊழியக்காரிகள் மேலையும் ஊற்றுவார். அல்லேலூயா. இப்போ நான் வந்து பாஸ்டர், என் மேலே மட்டும்தான் ஊட்டணும் ஆண்டவரே சொன்னால் ஆண்டவர் சொன்னார் நீ இங்கே போ வெளில போ மாடு மேய்க்க போன்றார். ஊழியக்கார மேலையும் ஊற்றுவார், ஊழியக்காரிகள் மேலையும் ஊற்றுவார், வாலிபர்களை மேலே ஊற்றுவார், சின்ன பிள்ளைகள் மேலே ஊற்றுவார், பிரதர்ஸ் மேலே ஊற்றுவார், சிஸ்டர்ஸ் மேலே ஊற்றுவார். சர்ச்சுக்கு வர முடியல பிரதர், வயசாகி போச்சு, நான் வீட்டிலையே படுத்துருக்கிறேன், நடக்க முடியல, பரவாயில்ல வீட்டிலே படுத்துருங்க. சொப்பனங்களை தருவார், அங்கேயும் கத்தர் பேசுவார், எல்லார் மேலேயும் கத்த தாண்டி ஆவியை ஊற்றுவார். அதுதான் பெந்தெகொஸ்தே அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா அல்லேலூயா. இட்ஸ் நாட் ஒன் மேன் ஷோ, ஹீரோலாம் கிடையாது சர்ச்சில். வசனம் சொல்லுது குமாரன் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார். பாஸ்டர்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் கேட்கலாம், பாஸ்டர்கிட்ட போய் மட்டுமா தீர்க்கதரிசனம் கேட்கறது, உன் பிள்ளைகிட்ட கேளு, உன் பிள்ளையே சொல்லும் தீர்க்கதரிசனம் சொல்லும். குமாரர் தீர்க்கதரிசனம் சொல்வாங்க, குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்வாங்க. அப்படி அவர்கள் உருவாக்குறவன் தான் உண்மையான பாஸ்டர். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், அப்படி நான் உருவாக்கலைன்னா நானும் சரி கிடையாதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்களாக உருவாக்குறது தான் ஊழியம். அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் பேசினார், ஏன்பா உங்கள் சபைகளில் அப்பப்போ, உங்கள் சபையில் எல்லாதான் நம்ம எல்லாம் மற்ற உலகத்தையும் சேர்த்தா சொல்லுவோம், உங்கள் சபைகளில் அப்பப்போ இவர்கள் இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து இங்கேருந்து கூப்பிட்டு வந்து நல்ல தீர்க்கதரிசனம் வரம் பெற்றவர்னு ப்ராக்கெட்டில் போட்டு
உன்னை பத்தி ஆண்டவர் இப்படி சொல்கிறார், உன் நம்பர் 9 ல ஆரம்பிக்கிறது. சரி, இப்ப அந்த தீர்க்கதரிசனத்தை வச்சு என்ன பண்றது? சிட்டி மார்க்கெட்ல காய்கறி கடை போட்டு விற்க முடியும் சொல்லுங்க. ஆண்ட கேட்டா நேத்தி என்னப்பா, அப்பப்ப தீர்க்கதரிசிகள் யாரையும் கூட்டு வந்து ஒரே கதை அடிக்கிறீங்களே சர்ச்சுக்குள்ள, இதுக்கா உங்களை நான் ஊழியக்காரங்களை மாத்தின? சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக மாற்றுவதற்காக தான் உங்க அபிஷேகத்தை ஊழியத்தையும் தந்திருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, பின்ன யாரு தீர்க்கதரிசனம் கூட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்னது இது? அது அப்பா அப்பா அப்படி பண்ணாதான் ஆண்டவர் சர்ச்சு கொஞ்சம் அட்ராக்டா இருக்கும். சந்தீப ஊருக்கு ஓடி போக மாட்டான். ஆமா, ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிறேன். குமார குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. மூப்பர்கள் வீட்டில் படுத்துருப்பான், முடியல சொப்பனம் பார்ப்பான். அல்லேலூயா. அப்ப எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு மூப்பர்கள் தான் ஓடி ஓடி ஊழியம் செய்யறாங்க இல்லையா? அப்போ சபையில வாலிபர்லாம் எந்திரிச்சு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா மூப்பருக்கு என்ன வேலை? நிம்மதியாக வீட்டில் தூங்க வேண்டிதான். என்னையும் சேர்த்தா சொல்லுவேன், நாங்கள் நிம்மதியாக தூங்கி அப்படியே சொப்பனம் பார்த்துட்டே இருப்போம். வாலி பசங்க போய் ஒளி செஞ்சுட்டு வருவோம். என்ன குமாரண்ணா கரெக்டு தானே சொல்கிறது? நான் எல்லாம் படுத்து நல்ல நிம்மதியாக அப்படியே பரலவு தரிசனத்தை பார்த்துட்டு உட்காந்து வாலிப தம்பிங்கெல்லாம் போயிட்டு தங்கச்சிங்கெல்லாம் போயிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லி பிசாசுகளை துரத்தி ஆத்மக்கள் ஆதாயம் பண்ணிட்டு வர்றான். மூப்பர்களுக்கு என்ன வேலை? நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணி வசனத்தை வாலிபர்களுக்கு போதிச்சு பரலோக தரிசனங்களை பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே நாள், இதுதான் பெந்தேகோஸ்தே நாள். ஆமே. அப்போ அடுத்தால ஒரு வசனம் பாருங்க, ஊழியக்கார் மேலும் ஊழியக்கார் மேலேயும் அந்நாட்கள் நாவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். இப்ப நான் இவங்கெல்லாம் மேஜிக் காட்டுறாங்க, ஆண்டவருக்கு என்ன மேஜிக் காட்டுறீங்க? நானும் காட்டுறேன் பாரு, என்ன ஆண்டவரை காட்டுவீங்க? வானத்துல பூமியிலையும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள். அல்லேலூயா. ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே, ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு. இப்ப திடீர் திடீர் ராத்திரி 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் பகலா மாறிடுது, சூரியன் ரத்தமா மாறுது, சந்திரம் ஒளி கொடுக்காம இருட்டாக போகுது, எல்லாம் வரும், எல்லாம் வரும். நீங்க என்னென்ன பிலிம் காட்டுனீங்க, இப்ப ஏசு காட்டுவார் பாருங்க, பயங்கரமா காட்டுவார். வானத்துல காட்டுவார், பூமியில அக்கினிலாம் எரியும். அல்லேலூயா. ஆமென். ஒரே புகை ஸ்தம்பமா இருக்கும், எங்க பார்த்தாலும் புகையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிறவங்க சந்தோஷமா கழி கூறுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவனுக்கெல்லாம் என்ன இருக்கும்? அன்னைக்கு ஒரு ஆமாம் ஒரு தம்பி சொன்னது நான் சொல்கிறேன். நைட்டு வீட்டில் படுத்திருந்தாராம், டமான்னு ஏதோ சத்தம் கேட்டுருக்கு, ஐயோ யோசு வந்துட்டார் போலன்னு சொல்லி பயந்து அடித்து உடனே முட்டி போட்டு ஆண்டவரே என் பாவத்தையெல்லாம் மன்னித்து விடும், என்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ள. பார்த்தா உள்ள பூனை கிச்சனுக்குள்ள இருக்கிற பாத்திரத்தை உருட்டி விட்டு போயிடுச்சு. போய் சொல்லுங்க, நடந்தது தான் சொல்கிறேன், ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். அவர் உடனே எஞ்சி முட்டி போட்டு சோம்னு ஆரம்பித்தார், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்னை நரகத்தில் போட்டு விட்டுறாதுன்னு சொல்லி சோம்னு ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு அருமையான ஊழியக்காரர் கேட்டிருக்கார், பகலில் செய்தி தயார் பண்ணலாம் அல்லவா? உண்மையாதான். ஆனால் என்னென்னா, இந்த செய்தி தயார் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னென்னா, தனிமை தேவை, அமைதி தேவை. ஏன்னா அந்த செய்தி வந்து இப்போ வேதத்தில் வசனத்தை படிச்சுட்டு நம்ம அதை குறிப்பெடுத்து சொல்லிடலாம், ஆனால் அந்த மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் கேட்கணும்னா அது அந்த இரவு தான் ஒரு அருமையான ஒரு நேரம். அது எல்லாரும் தூங்கின பிறகு, நான் நேத்தி கூட என் மனைவி உட்காந்து இப்படி உட்காந்துருந்தேன், நான் சொன்னேன், அம்மா
எஞ்சி போய் அங்கே போங்களேன் தனியாக போங்க. ஏன்பா நாங்கள் யாருமே இல்லைன்னாலாம செய்தியை வரும் நைட்டு தான், யாரும் இருக்கக்கூடாது, தனியுமே இருக்கணும் தேவனோடு அந்த உறவாடுகிற நேரம். அருமையான பாஸ்டர் மோசஸ் அவங்க கேட்டிருக்கிறாங்க பகலில் செய்தி, பகலில் நம்ம செய்தி ஆயத்தப்படுத்துகிறோம், ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி மட்டும் பகலில் நான் நிறைய செய்தி ஆயத்தப்படுத்துவோம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை செய்தி மட்டும் இந்த சனிக்கிழமை ராத்திரியில் அது 18-20 வருஷமாக ஒரு பழக்கம், அந்த இரவு நேரத்தில் தனியுமே உட்காந்துருந்தா என்னை உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்தும்னு சொன்ன பாடி அந்த கர்த்தர் ஒரு மெல்லிய சத்தத்தில் பேசுவார். அதுதான் ஆவி, அந்த பலன் தான் காலையில் உற்சாகமாக நிற்போம், 2 மணி நேரம் தூங்கியிருப்போம், ஆனால் அந்த தேவனோடு இருந்த அந்த பலத்திலேயே என்ன செய்யும், அந்த நாள் முழுவதும் 1 ஆராதனை 2 ஆராதனை 3 ஆராதனை 4 ஆராதனை 5வது ஆராதனை வரைக்கும் அந்த எஃபெக்ட் அப்படியே குறையாமல் விடுது. அது தேவனோடு கூட இருக்கிறதுனால கிடைக்கிற ஒரு பலன். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் மாம்சமான எல்லார் மேலேயும் ஊற்றப்படுறார். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, ஒரு சபை போதுகின்ற வேலை என்ன, இந்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியையும் நிரப்பணும், தொடணும். அப்படி வாலிபர்களையும் மற்றவர்களையும் உருவாக்குறவன் தான் ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக மாறணுங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம். ஆமென். அப்போ இந்த முடிச்சிடறேன், 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். இந்த பெந்தெகொஸ்தே நாளில் அங்கே நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த பெந்தெகொஸ்தே நாள் நான் சொன்னேன், இது வந்து 3 பண்டிகையில் ஒரு பண்டிகை, 3 முக்கியமான பண்டிகைகளில் ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தெகொஸ்தே பண்டிகை. இந்த பண்டிகை நடக்கிற காலத்தில் வானத்துக்கு கீழே இருக்கிற சகல தேசத்தில் இருக்கிற யூதர்கள், பக்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாளில் எருசலேமுக்கு வந்துடுவாங்க. அதுதான் அவர்களுடைய ஒரு பழக்கம். அல்லேலூயா. வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்க, படிச்சு பாருங்க 5வது வசனத்தை, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஆமே. சிலர் சொல்றாங்க, எனக்கு சரியான இது தெரியல, 7 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் சொல்றாங்க, 7 days. அது உறுதியான ஒரு தகவல்னு சொல்ல முடியாது. நேற்று தினத்தில் ஒரு கிளிப்ஸில் நான் பார்த்தேன், 7 days இதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அப்போது அந்த பூமியின் கீழே இருக்கிற எல்லா தேசத்துலேருந்து வர்றவங்க அங்கே வந்து அங்கே சத்திரத்தில் தங்குவாங்க, சொந்தக்காரங்க சகோதரர்களோடு தங்குவாங்க, அப்படி தங்கி தேவாலயத்தில் தங்குவாங்க, தங்கி அங்கே இந்த பண்டிகையில் பங்கு பெறுவாங்க. அது தேவ பக்தி உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து இன்னைக்கு கூட கொண்டாடுங்க சார், அறுப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அறுப்பு முடிஞ்சு 50 நாளில், அதாவது அறுப்பு முடிந்து 40 நாள் நினைக்கிறேன், அந்த டைமில் தான் அந்த ஹார்வெஸ்ட் எல்லாம் வச்சு ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுகிறான். என்ன லாபம் கிடைச்சாலும் அதை கர்த்தருடைய ஆலயத்துக்கு அந்த நாட்களில் கொண்டு வந்துடுவாங்க, பெந்தெகொஸ்தே நாளில். அல்லேலூயா. அப்போ அப்படி கூடியிருக்கிற நேரத்தில் இந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் சில ஸ்திரிகளும், 1வது வசனத்தை பாருங்க, பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு கூட அங்கே எழுதலை, ஆனால் ஜெபம் பண்ணியிருக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க கூடி வந்தாலே ஜெபந்தான் பண்ணுவாங்க, அரட்டடிக்கிற கூட்டம் கிடையாது. அது நாம இப்போ இருக்கிற விசுவாசி, ஆதி காலத்தில் இருக்க விசுவாசி, அரட்டடிக்கிற விசுவாசி இல்லை. அவங்க கூடி வந்தாலே ஜபந்தான், கூடி வந்தாலே வேதத்தை பற்றி தியானிக்கிறது தான், கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியத்தை தியானிக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள பிரிவினின் சண்டை ஏன் வருது, ஒரு விசுவாசின்னு ஒரு விசுவாசிகிட்ட பேசும்போது ஆவிக்குரிய காரியத்தை மட்டும்தான் பேசணும், பக்தி உள்ள காரியத்தை மட்டும்தான் பேசணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து, நீ சர்ச்சுக்கு வா பார்க்கலாம், நான் சர்ச்சுக்கு போகிறேன், போயிட்டு உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வர்ற வரைக்கும்
நான் ஆவிக்குரிய விஷயத்தை தவிர வேற எந்த காரியத்தை நான் பேசக்கூடாது மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. எந்த சண்டையிலும் எந்த சர்ச்சிலையும் சண்டை வராது. ஆதி விசுவ அப்போஸ்தலர்கள் காலத்தில் அவங்க கூடி வந்தாலே ஜெபந்தம் பண்ணாங்க அந்த கோர் டீம். அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் வந்த அந்த ஏர்லி டேஸ் சர்ச்சஸில் கூட பிரச்சனைங்க வந்துச்சு. பட் இந்த கூட்டத்தை பாருங்க எப்படி ஜெபம் பண்ணுற கூட்டம். அப்போ கூடி வந்தாங்க, ஜெபித்தாங்கன்னு எழுதலை, ஆனால் ஜெபித்திருக்கத்தான் வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அவங்க கூடி வந்திருந்த பொழுது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் குறை சொல்லலை, ஆனால் சரிப்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்னைக்கு கூட ஆவியானோட அந்நிய பாஷைன்னு சொல்லி ஒரு சபைக்கில் போனீங்கன்னா அந்த மைக்கில் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுவார். அந்த அந்நிய பாஷை எப்படி இருக்குமோ ஒரே ஸ்டைலில் தான் இருக்கும் அந்த மொத்த சர்ச்சில் உள்ள அந்நிய பாஷை. சில சபைகள், எல்லா சபையிலும் இல்லை, சில சபைகள். ஒரு மலையாளி சர்ச்சுக்கு போனீங்கன்னா அதுவே ஒரு ஸ்டைல் ராகத்தில் போகும். நான் குறை சொல்லலை. அப்போ என்னென்னா அங்கே நடந்த காரியத்தை நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் தேவன் தனக்கு தந்தருளின வரத்தின்படி, அவங்க அந்நிய பாஷை பேசலை, தேவன் தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த காரியத்தில் நான் விசுவாசிக்கிறேன் தோமா மலையாளம் பேசியிருக்க வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா தமிழ் பேசியிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அங்க வந்திருந்தவங்க பூமியின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்து வந்திருந்த பக்தி உள்ள யூதர்கள் அங்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க ஆறாவது வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில, கன்னடாவில் ரொம்ப அழகா இருக்கு, நாங்கள் நாம பிறந்த ஊர் பாஷையில இவர்கள் பேசுகிறார்களே அப்படின்னு இருக்கு கன்னடாவில். அங்கே தானே நம்ம உட்டு பாஷையல்லி இவர் மாத்தநாடுத்தினாரலா, இது எந்த ஆச்சரியம். ஆமென். நம்ம பிறந்த ஒரு தாய்மொழின்னு சொல்றோம்ல, இந்த பிறந்த ஊர் பாஷையில பேசுறாங்களே இவங்க, எப்படியான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, அவன் அராமிக் பேசணும், அவன் அராமிக் பேச பேசணும், இல்லை கொஞ்சம் டெவலப்டா இருந்தா எபிரேய பாஷை பேசணும். எபிரேய பாஷையும் பேசல, அராமிக் பாஷையும் பேசல, என்ன பாஷை பேசுறாங்க? பூ. நம்ம இந்தியாவில் உள்ள பாஷை ஒருத்தர் பேசுறார். ஆமே. இப்போ பார்க்குறான், இது என்ன ஆச்சரியம் இதுன்னு பார்க்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னதமான ஒரு மாற்றம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்கு நிறைய விசுவாசிங்க சொல்லுவாங்க, எங்களை எங்கள் பாஸ்டர் ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு, எங்கேயாவது அனுப்பி கொடுங்க, எங்கேயாவது அனுப்பி கொடுங்க. நான் பாஸ்டர்ஸ்களுக்கு சொல்கிறேன், எங்கேயாவது அனுப்பி கொடுக்குங்கன்னு சொல்லி ஒருத்தன் வாராம பாருங்க. அவனை நம்பி எங்கேயும் அனுப்பி கொடுத்துறாங்க, உங்கள் சர்ச்சில் இருக்கிற பொண்ணை கட்டி கொடுத்துறாங்க, உங்கள் ஊழியத்தை அவன் அழிச்சிருவான். ஏன்னா அவன் மேலே இறங்குகிற அபிஷேகமே அவன் எங்கே போகணுங்கிறத அவனுக்கு தெளிவாக காண்பிக்கிறதான அபிஷேகமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எங்கேயாவது அனுப்புங்கன்னு சொல்றவனை நம்பாதீங்க, எங்க அனுப்பணும்னு சொல்றான் பாருங்க, அவன் நம்புங்க, அவனை அனுப்பி வைங்க. நான் போய் பொன்ராஜன்கிட்ட சொன்ன, அண்ணன் ஆண்டவர் என்னை அழைக்கிறாருன்னு ஆசிரமத்துக்கு போக சொல்றார். ஏ தம்பி செட் ஆகாதுடா, கர்த்தர் போக சொல்றாருன்னு
நாம் போகணும், என்னை அனுப்புங்க, பிரதிஷ்ட ஆராதனை வைங்க. அவர் சொன்னார், கர்த்தரா கொடுக்கட்டா இந்த பாரம் வராது, வா. ஜூலை 7ஆம் தேதி, ஜூன் 7ஆம் தேதி என்ன வீட்டில் உட்கார வச்சு எங்கள் வீட்டில் பெரிய உபவாச கூட்டம் அரேஞ்ச் பண்ணி, ஏன் நம்ம பா நம்ம மோசஸ் பாஸ்டரையா கூட அங்கே தான் இருந்தாங்க, இருந்தீங்களா? அதான் இருந்தார், எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணி அன்னைக்கு அனுப்புனாங்க. எங்கேயாவது அனுப்புங்கன்னா பொழைப்பு தேடுறான்னு அர்த்தம். எங்கேயாவது அனுப்புங்கன்னா வேலை செஞ்சு பொழைக்காம கறி வலிக்காம காணிக்கல சோறு திங்கிறதுக்கு யோசிக்கிறான்னு அர்த்தம். எங்கேயாவது அனுப்புறது இல்லை. உன் அபிஷேகம் சொல்லும் உனக்கு, நீ எங்க போகணும்னு சொல்லி ஒருத்தன் ஓடி வந்து சொல்லியிருப்பான், தோமாக்கு, ஐயா நீங்க பேசுற பாஷை என்ன பாஷை தெரியுமா? என்ன பாஷையா? இந்தியான்னு ஒரு தேசம் இருக்கியா? அந்த இந்தியாவில் இருக்கிற தேசத்துல ஒரு பாஷையை தான் ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வந்துட்டாரு இந்தியாவுக்கு. உன் அபிஷேகம் சொல்லும், நீ எங்க போகணும்னு சொல்லி. நான் சொல்றது இல்லை, மனுஷன் சொல்றது இல்லை. நீ எவண்டியா போய் என்ன அனுப்புங்கன்னு பிச்சை கேட்காத. உன் அபிஷேகம் சொல்லும், நீ எங்க போகணும்னு சொல்லி. அழைப்பு மனுஷன் கொடுக்க முடியாது, காணிக்க கொடுக்காது, ஸ்தாபனம் கொடுக்காது, கர்த்தர் கொடுக்கறது மட்டும்தான் அழைப்பு. மற்றதெல்லாம் வெறும் பிழைப்பு, அவ்வளோதான். கர்த்தர் கொடுக்கறது மட்டும்தான் அழைப்பு, மற்றவன் கொடுக்கறது வெறும் பிழைப்பு, அவ்வளோதான். சோத்துக்கு வழி தேடுறவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான். அந்த அழைப்பு எங்கேருந்து வரும்? உன்னதத்திலிருந்து இறங்கி வரும், அதான் அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. அதான் பெந்தெகோஸ்தே நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அங்கே தங்க பாஷையில் பேசினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு காரியத்தை நீங்கள் சபைக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இதான் செய்தியை. உனக்குல இறங்கி வந்திருக்கிற அபிஷேகம் தான் உன் அழைப்பு. அந்த அபிஷேகம் என்னன்னு பார், அது எப்படிப்பட்டதுன்னு பார், அது என்ன செய்யுதுன்னு பார். நீ என்ன பண்ணு இங்கே யோசிக்காது. மண்டையை போட்டு நான் எங்கே போகணும், எங்கே போகணும், என்ன செய்யணும் இங்கே போட்டு கசக்காது. உன் கண்ணை இங்கே வை, உன் அபிஷேகத்து மேலே வை. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னு பார். கேளுங்க, இந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னு பார். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது, உன் அபிஷேகம் எப்படிப்பட்டது, உனக்கு வந்திருக்க அபிஷேகம் எப்படிப்பட்டது, அதை உணர்ந்துக்கும். அதை உணர்ந்துட்டாலே போதும், உன் ஊழியம் என்னன்னு உனக்கே தெரியும். யாரும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம். உனக்குள்ள இல்லாததை வச்சு கர்த்தர் செய்யறது இல்லை. உனக்குள்ள அவர் வைக்கிறார், அவர் கொடுக்கிறார் ஒரு அபிஷேகம், அவர் கொடுக்கிறார் ஒரு வரம். அந்த வரம் தான் உன் ஊழியம் எப்படிப்பட்டதுங்கிறத தீர்மானிக்கும். சாப்டர் ஸ்கூல்ல, திருநெல்வேலியில சாப்டர் ஸ்கூல்ல ஒரு பிடி மாஸ்டர், ஐயா பேர் மறந்துட்டேன், அவர் ஒரு ஜபக்கூட நடத்துவார். நான் அங்க போனேன். அங்கே கீபோர்டு கிட்டார்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் ட்ரம்மு தான். ட்ரம்மு அடித்து பாட்டு வாங்க, ஜல்லரி இருக்கும் அங்கே பாட்டு. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்னு பாடினாங்க. நான் ரெண்டு கையை வைத்து அப்படியே நிற்கிறேன். நம்ம சிஎஸ்சி பேக்ரவுண்டு ரே நின்னா, இந்த கரண்ட் கம்பி இருக்கு பாருங்கள், மேலே போகும் பாருங்க, அந்த எலக்ட்ரிக்கல் கம்பியை பிடுங்கி உடம்புல சொருன்னு அப்படி இருக்கும். அப்படி ஒரு அனுபவம். 7-8 நிமிஷம் எங்கே இருந்தனே தெரில. முன்னாடி லைனில் இருந்தேன், கண்ணை திறந்து பார்த்தா சர்ச்சை விட்டு வெளியில் 10 படி இருக்கும், அது கால் மேல் படியில் இருக்குது, தலை கீழே இருக்குது, அப்படியே விழுந்து கிடக்குறேன். என்னை சுற்றி 3 வாலிபர்கள் கையை தூக்கி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தோன்னே கை கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் நம்ம தூத்துக்குடி ரவி, கையை பிடிச்சி கை கொடுத்துட்டு, பிரதர் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பிச்சிருக்கிறார், கங்க்ராச்சுலேஷன் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரனாக நிற்கும். அந்த அபிஷேகம் சொன்னது தான், இதான் உன் ஊழியம், இதுவே வழி, இதில் நடவுங்க. மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம். மனுஷன் சொன்னால் என்ன சொல்லுவான்? ஒப்பேராது. என் வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு அண்ணன் எனக்கு தெரியும், அவர் பாஸ்டர், அவர் பேர் ஜெரோம்.
அவர் ஒரு பெரிய ஊழியக்கார்ட்ட அசிஸ்டண்டா ஊழியம் செஞ்சிருந்தார். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு சென்னையில் பெரும்புதூர ஏதோ ஒரு ஊர் இல்லை பெரம்பூர் அங்கே அவர் ஊழியம் செய்கிறார். எனக்கு வாலிப நாட்களில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணன், ஆவிக்குரிய அண்ணன், அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட அவர் ஊழியம் செய்யும்போது இவரை எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இந்த அந்த அந்த ஊழியக்காரருக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், பையன் கிடையாது. அவர் கூட்டு சொன்னாராம், எப்பா ஜெரோம் உனக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன்ப்பா. ஆமாம், நீ சோமணி எனக்கு நாளைக்கு சொல்லு என்று சொல்கிறேன். ஏன்னா ஆள் எல்லா வேலையும் செய்கிறாரு, பிடிச்சி போட்டால் கொஞ்சம் சொல்லி அவர் சொல்லிட்டார். அவர் நல்ல திறந்தது சொல்லிட்டார். அப்போ இவர் ஜெரோமுக்கு என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய பாஸ்டருக்கு நம்ம மருமகனா, நம்ம தூத்து பெருக்கின சர்ச்சுக்கு நம்ம பாஸ்டராக போகிறோமான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம். போய் ராத்திரி போய் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணலாமான்னு ஜெபம் பண்ணால் அவருக்கு ஒரு தரிசனம். தரிசனம் என்னென்னா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நாய் கழுத்தில் பெல்ட்டை போட்டு செயினை போட்டு கட்டி அந்த நாயை கரகரான்னு இழுத்துட்டு போகிறான். அப்போ இவர் கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அந்த பிள்ளை யார் தெரியுமாடான், யார் ஆண்டவரேனா, இந்த பாஸ்டரோட மகான். சரி அந்த நாய் யார் ஆண்டவர், நீ தாண்டான, அவளை கல்யாணம் பண்ணால் இதாண்டவன் நிலமை ரெடியான்னு கேட்டாரான். மறுநாள் சொல்லாமல் கொள்ளாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டார் இவர். அப்போ மனுஷன் சொன்னால் என்ன சொல்லுவான், தவறான ஆலோசனை சொல்லு. ஏசு சொன்னான், ஆவியானவர் சொன்னான், உன் அபிஷேகம் சொன்னான், கரெக்டாக ஆமென் சொல்லுங்க. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் காட், அவர் மேலே உன் கண்ணை வச்சு. இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். அவங்கவுங்க போயிட்டாங்க எல்லாரும், அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு நாட்டுக்கு போய் பெரிய பெரிய ஊழியம் செஞ்சு சிலுவையில் அடித்து செத்தாங்க, தலை வெட்டப்பட்டு செத்தாங்க. பவுலை அவ்வளோ பெரிய ஊழியக்கார் இல்லையா, பவுல் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கார், எவ்வளோ சபை ஆரம்பித்தார், எப்படி செத்தார் அவர், தலையை துண்டாக வெட்டிட்டாங்க பவுலை. பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்க, சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க இல்லையா. அப்போ யாக்கோபு, அந்த யாக்கோபு யோவான் பேதுரு மூணு பேர் இல்லையா, அந்த விசேஷித்த சர்க்கிளில் முதல்ல செத்தது யார், யாக்கோபு. எப்படி செத்தான், ஏரோது பட்டயத்தினால் வெட்டி கொண்டான். ஆனால் என்னாச்சு, அவங்களுடைய ஓட்டத்தை அவங்கவுங்க கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டான். காரணம் ஆவியானுடைய ஆளுகை, சபைக்கு தேவை பாஸ்டர் ஆளுகை இல்லை, ஸ்தாபனத்துடைய ஆளுகை அல்ல. அவங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஆளுகைகள் வருதுனாலே அது எசபேலின் ஆவி, ஆமாம் பார்வோனின் ஆவி, ஆதிக்கத்தின் ஆவி. அந்த ஆவியை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆவி தான் உண்டு, பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் வந்த ஆவி, அந்த ஆவியானவரை கொண்டு நிரம்பி ஊழியம் செய்யுங்க. சத்துருக்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டு போகும். நீங்கள் தான் கர்த்தருடைய கையில் விசேஷித்த பாத்திரமாவீங்க. உங்களுக்கு பின்பதாக எழுதப்படுகிற சரித்திரத்தின் புஸ்தகம் அநேக வாலிபர்களையும் சந்ததிகளையும் கர்த்தருக்காக எழுப்பி விடுவதற்கு போதுமானதாக இருக்கும். கர்த்தருக்கு மயமுண்டாகட்டும். ஆவியானவர் நம்மையும் ஊழியத்தையும் சபைகளையும் ஆளுகை செய்வார். ஆமென். முடிக்க மனசு இல்லை, ஆனாலும் இதுக்கு மேலே இழுத்தா நிறைய பேர் ஆன்லைன் விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஜெபத்தோட முடிப்பு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால்
என்னை நீராய்த்து நீராளுகை செய்யும் நீரே ஜீவத்தான் நீரே வச்சாத நீருற்று தேற்றரவால ஆளுகை செய்யும் Welcome, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்திகள், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய இருதயத்தின் பலகையில் எழுதப்படுவதா. ஆவியானவரை கொண்டு ஊழியம் செய்ய, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஊழியம் செய்ய, ஆவியானவரால் நிறைந்து ஊழியம் செய்ய, அந்த அக்கினிலே ஒவ்வொரு நாளும் நிறைந்து எல்லா யுத்தங்களை ஜெயித்து ஊழியம் செய்ய கிருபத்தாங்க பரிசுத்த ஆவியானவர். தடைகளை மாற்றி போடுங்கப்பா. ஆவியானவரே, இந்த ஆன்லைன்ல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த நாளில பரிசுத்த ஆவியுடைய மலை பொழியப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகள் ஆவியானவருக்கு, ஆண்டவர் ஆவியானவருக்குள்ளாக முத்திரை போடப்பட்டு, ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, ஆவியானவராலே நடத்தப்பட்டு, தேவராஜ்யம் எழும்பட்டும், வல்லமையாக எழும்பட்டும். புறஜாதிகளும் ராஜாக்களும் அதிகாரிகளும் அதை கண்டு நடுங்கும்படியான கிருபை செய்கிற வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவுள். கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் எங்களோடு கூட இணைந்து நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினபடினாலே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் நடத்துவார், ஜீவ காலம் நடத்துவார். கர்த்தருங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.